அப்பா, இப்படி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு ஸ்ட்ராங்கா ஆகுமாப்பா? கண்டிப்பாடா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்படி தினமும் உடற்பயிற்சி செஞ்சா உடம்புக்கு எந்த நோயும் வராது. மிலிட்டரி ஜவான் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அப்பா, ஜவான் நீங்க சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருதுப்பா. இன்னைக்கு கொடி நாள். எங்க ஸ்கூல் சார்பா ரோட்ல உண்டியல் எடுத்துட்டு போய் கொடிய குடுத்துட்டு காசு சேர்க்க போறோம்ப்பா. ரோட்ல போறீங்களா? பாத்து போமா, கவனமா போங்க. என்ன இந்த பூஜா, 100 ரூபாய் நம்ம குடும்பத்துக்காக கொடி வாங்கிட்டு வா. தேங்க்யூம்மா. நான் நினைச்சேன் நீ செஞ்சிட்ட. அதான் வம்சவேணி. மாணவர்களே, நமது நாட்டை காக்கும் போர் வீரர்களின் நலனுக்காக இந்த கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. வழக்கம் போல இந்த வருஷமும் கொடிநாள் வசூல்ல நம்ம பள்ளிக்கூடம் தான் முதலிடம் வைக்கணும். ஒரு உண்டியலுக்கு 2 பேரா சென்று பொதுமக்கள் கிட்ட வசூல் செஞ்சுட்டு வாங்க. என்ன செய்வீங்களா? செய்வோம் சார். செல்வம், நம்மெல்லாம் சேர்ந்து ஒன்னா போலாமா? வேணாம் வேணாம், நீ இப்படிக்கா போ, நாங்க அப்படிக்கா போறோம். என்ன எங்க வசூல்ல பங்கு போடலான்னு பாக்குறிய நீ? சரி சரி, தேஜா நீ வாடா. நாடாது பிச்சைக்கார மாதிரி உண்டியல கையில குடுத்துட்டு அமிச்சிட்டாங்க. ஸ்கூல் லீவ் விட்டா ஜாலியா இருக்கலான்னு பார்த்தா சமா போர்டா. சார், காசு போட்டுட்டு கொடிய வாங்கிட்டு போங்க சார். கொடியா? எந்த அரசியல் கட்சி கொடி? யாரே தெரியும், ஹெட் மாஸ்டர் விக்க சொன்னாரு விக்ரம். இஷ்டம் இருந்தா போடுங்க, இல்லன்னா நடைய கட்டுங்க. வாடா, தேராத கேசுறாது. தேராத கேசா? சின்ன பசங்களுக்கு வாயப்பாரு. கலெக்ஷன் பண்ணி ஏப்பம் விடுறதுக்காகவே அலையறானுங்க. கொடி நாள் சார், கொடி வாங்கிக்கோங்க சார். எதுக்குமா இந்த கொடியை வைக்கிறீங்க? முன்னாள் ராணுவ வீரர்களுக்காகவும் போர்ல வீரமரணம் அடைஞ்ச ஜவான்களின் குடும்ப நலனுக்காகவும் வருஷத்துக்கு 1 தடவை டிசம்பர் 7ஆம் தேதி கொடிநாள அரசாங்கமே கொண்டாடுது சார். இதுல வசூலாகிற பணம் நம்ம நாட்டை பாதுகாக்க வீரர்களோட நலனுக்காக செலவு செய்யறாங்க சார். வெரி குட், வெரி குட், நல்ல ஸ்டூடெண்ட்ஸ். இந்தாமா 100 ரூபாய். தேங்க்யூ சார். சார், கொடியை கொத்திக்கோங்க சார். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. இன்று கொடிநாள் வசூலில் திருவள்ளுவர் உயர்நிலைப்பள்ளி சாதனை படைத்தது. பூஜா தேஜா இருவரும் சேர்ந்து 73,400 ரூபாய் வசூல் செய்து முதலிடம். சிறிய வயதில் பெரிய சாதனை என பள்ளி கல்வி இயக்குனர் பாராட்டு. இது பற்றி மாணவி பூஜா நம் மாணவர் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், இயல்வது கரவேல், நம்மால் இயன்ற உதவிகளை செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆத்திச்சூடி புத்தகத்துல பலமுறை படிச்சிருக்கேன். பெத்தவங்க சொல்படியும் என் ஆசிரியர்கள் சொல்படியும் நடந்ததால தான் எனக்கு இந்த பெருமை கிடைச்சிருக்கு. என் தம்பி தேஜா கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணான். என்ன கழுறீங்க? அழலடி, நல்ல பிள்ளைங்களை பெத்தவனோட ஆனந்த கண்ணீர். ஆ, நீங்களா பெத்தீங்க? ஏன்பா, ஆம்பளைங்க குழந்தை பெத்துக்க முடியாதாப்பா? முடியாதுடா, அதனாலதான் அவங்க நம்ம வர்க்கத்தை இந்த பாடு படுத்துறாங்க. வாவ், சூப்பர்ல. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை சிட்டீஸ்.